அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நானாவது என்ன அப்படின்னா, குழந்தைக்கு அழகிய பெயரிடுங்கள். அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமை உங்க பெயரை கொண்டு உங்களுடைய தந்தையின் பெயரை கொண்டு தான் நீங்க அழைக்கப்படுவீங்க. எனவே உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து அழகிய பெயரினை, அதாவது அர்த்தமுள்ள பெயரா வந்து நீங்க சூட்டுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மேலும் நபிமார்களோட பெயரை கொண்டு பெயரிடுங்க. பெயர்களில் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான பெயர் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் போன்ற பெயர்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னும் மாலிகுல் அம்லாக், அதாவது மன்னாதி மன்னன் போன்ற பெயர் இடுவது அல்லாஹ்வுக்கு இணையான பெயர் இடுவது. அல்லாஹ்வை தவிர யார் இந்த துனியால மன்னாதி மன்னனா இருக்க முடியாது. எனவே அந்த மாதிரி பெயர்களை சூட்டுவதிலிருந்து நம்ம தவிர்த்துக்கணும். மேற்கண்ட ஹதீஸ்களை கொண்டு நம்ம சிந்திக்கையில, குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் விஷயத்துல ஒவ்வொரு பெற்றோரும் மிக்க கவனத்துடைய செயல்படுறது அவசியமா இருக்கு. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் தன்னோட பெயரோட முஹம்மது அல்லது அஹமதுங்க பெயரை வந்து சேர்த்து கொள்றாங்களோ அவங்கள நான் நரகம் போக செய்ய மாட்டேன், அதாவது அவங்களுக்கு நான் ஷஃபாத் செஞ்சு சொர்க்கம் கூட்டு பெறுவேன் ரசூல்லா சொல்றாங்க. அல்லாஹ் அப்படின்னு யார் வந்து பெயர் வைக்கக்கூடாது, அந்த மாதிரி பெயர் வைத்த ஒரு மனிதர் வந்து குடல் வெடிச்சு இறந்ததா வந்து நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். இன்னும் அல்லாஹோட பெயரோட அபுது, அதாவது அடிமை என்னும் பொருள்படும் பெயரை வந்து நம்ம சேர்த்து கொள்ளலாம். அதாவது ரஹ்மான் என்னும் அல்லாஹோட பெயரோட அப்துர் ரஹ்மான், ரஹீம் என்னும் அல்லாஹுடைய பெயரோட அப்துர் ரஹீம் போன்ற பெயர்களை வைக்கலாம்.